ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் லாஸ்ட்டு வந்து இந்த அணைக்குச்சான் மடு ஃபால்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரைவசியான பிளேஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணோம் அந்த இடத்துல வந்து. நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அங்கேருந்து இன்னொரு வந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது. அது வந்து துறிஞ்சி குப்பம் ஃபால்ஸ்ன்னு போட்டிருக்கு எங்கள் மேப்பில். எக்ஸாக்டாக சொல்லணும்னா வந்து டோட்டலாக 9 கிலோமீட்டர் வருதுங்க. நியரஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா தொட்டி மடு பஸ் ஸ்டாண்ட்னு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்திங்கன்னா நம்ம அந்த குப்பநத்தம் டேம் ரோட்லேயே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போயும் வந்து நம்ம குப்பநத்தம் டேம் ரோட்டில் தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஏன்னா இது கரெக்டாக வந்து டேம் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல தான் அந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. இந்த ஊர் உள்ள நீங்கள் என்ட்ரா பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நம்ம தமிழ்நாட்டு தான் இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு கிரியேட் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஒரு கேரளா மாதிரி தாங்க இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு. இதுதாங்க அந்த துறிஞ்சி குப்பம் அந்த ஸ்ட்ரீட்லலாம் இப்போ போயிட்டுருக்கோம். அது இந்த எண்டில் தான் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெக்கிங் பிளேஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து கரெக்டாக வந்து உள்ளே அந்த ட்ரெக்கிங் பண்ணி போகிற வழி தான் பார்த்திங்கன்னா. பட் வந்து வண்டி போகலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டில் என்ட்ரன்ஸ் சொன்னாங்க. இதனால தான் நம்ம வந்து இப்போ இதில் போயிட்டுருக்கோம். ஆனால் இன்னொன்றும் சொன்னாங்க உள்ளே வந்து ஃபாரஸ்ட் போலீஸ் வந்து இப்போ தான் போனாங்க அப்படி சொல்லிட்டு. அதனால் உள்ளே அலோவ் பண்ணுறாங்களான்றது என்னென்னு தெரியலங்க. கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக விட மாட்டாங்கன்னு தான் ஃப்ரெண்டில் வந்து சொன்னாங்க. ரொம்ப இப்போ ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு போய் பார்க்கலாம். என்னடா ஃபால்ஸு காமிச்சிட்டு இங்கே வந்து மேலே நிற்கிறீங்க பார்ப்பீங்க. ஆக்சுவலாக வந்து ஃபால்ஸ் வந்து டோட்டலாக வந்து எந்த ஃபால்ஸுமே அலோவ் பண்ணலையாம். வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக சொல்கிறாங்க. எல்லாமே நார்மலாக எல்லாம் ஊர் தான் இருக்குது ஃபுல்லாகவே. அப்படி பார்த்தோன்னா இப்போ நான் நிற்கிறதே வந்து இந்த மலைலாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் கணக்குப்படி. வந்து பர்டிகுலராக வந்து நிறைய அங்கே வந்து இந்த ட்ரிங்க் இந்த குடிச்சிட்டு வந்து பண்ணுற பிரச்சனையால் தான் பார்த்திங்கன்னா. அதாவது அவங்களால பார்த்திங்கன்னா மற்ற எல்லாருமே அதாவது இயற்கையாக விரும்பி வரவங்களாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ரொம்ப பாதிக்கப்படுறோம் நாங்கள் தான். ஏன்னா பயங்கரமான ஃபால்ஸ்லாம் இருக்குது உள்ளே வந்து. எதுவுமே ஆக்சுவலாக வந்து அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரிக்டாக வந்து வண்டி சீஸ் பண்ணுறோம், டோட்டலாக வந்து ரிமாண்ட் பண்ணி உள்ளே வச்சுருவான்ற அளவுக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக சென்னையிலேருந்து வந்தோம், நாங்கள் மேப்பில் வந்து காமிச்சோம் ஓப்பன் பண்ணி. இந்த மாதிரி வந்து ஃபால்ஸுக்கு வந்து பார்க்கிங் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் ஒரு ஒரு ஃபால்ஸுக்கும் வந்து பார்க்கிங்னு போட்டிருக்கு மேப்பில். அதை பார்த்து தாங்க வந்தோம். ஆக்சுவலாக வந்து இல்லைனா வந்திருக்க மாட்டோம் அப்படி சொல்லவே தான் பார்த்தீங்கன்னா வந்து அது யாரோ வந்து இதுமாதிரி பண்ணியிருக்காங்க. சைபர் கிரைமில் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அது இது பண்ணலான் இருக்கோம் அப்படி இப்படி சொல்கிறாங்க. பட்டு தெரிலங்க உண்மையாக வந்து என்ன இது. ஏன்னா இருக்கிற எல்லாத்தையுமே இதுமாதிரி மூடிட்டேனா அப்புறம் எங்கே தான் போகிறதுன்னு தெரில. ஃபால்ஸ்லாம் வந்து நம்ம ஊர்லேயே விட மாட்டுறாங்க. அப்புறம் வந்து எல்லோரும் வந்து ஆந்திரா அது இதுன்னு போகிறாங்க, அங்கேயே விடுறாங்க பரவாயில்ல. இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து அந்த ட்ரிங்க்னு வந்து அங்கே ஆளை போடுங்க, டூரிஸ்ட் ப்ளேஸாக மாற்றி எதா பண்ணலாம். எதுவுமே வந்து ரொம்ப இன்னைக்கு டோட்டலாக எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. என்னங்க எங்கே போகிறனே தெரியாமல் இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கோம். உண்மை சொல்ல போனால் அதுதான். சரி பார்ப்போம். நாங்கள் ஆக்சுவலாக பீமன் ஃபால்ஸு பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே போகும்போது கண்டிப்பாக க்ளோஸாக தான் இருக்கும். நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பீமன் ஃபால்ஸ் போக முடிஞ்சால் போவோம். இதில் என்ன கதனே தெரில, பார்க்கலாம்.